David Sviaflet, David Sviaflet அப்படிங்கிற ரெண்டு மிஷினரி, கணவன் மனைவியுமாய் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர்கள். காங்கோ என்கிற ஒரு ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு காட்டுப்பகுதியில் ஊழியம் செய்கிறதற்கு இப்போ ஜயீர் என்று போடப்பட்டிருக்கு. அங்கே போய் ஊழியம் செய்ய ரெண்டு பேர் போனாங்க, தீவிரமாக போனாங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அதிகாரத்தை பயன்படுத்தி புறப்பட்டு போனார். போகிற வழியிலேயே ஸ்காண்டனேவியாவை சேர்ந்த எரிக்சனும் அவன் மனைவி அவர் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேராக புறப்பட்டு போனாங்க. போய் ஊழியம் செஞ்சாங்க. அங்கே இருக்கிற ஊரில் உள்ளவங்கள்லாம் காட்டுவாசிகள்லாம் நிராகரித்தார்கள். அங்கேருந்து மலையிலேருந்து கொஞ்சம் தூரம் அரை கிலோமீட்டரில் ஒரு மண் குடிசையை உருவாக்கி நாலு பேர் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஜெபிச்சிட்டே இருந்தாங்க. ஒரு கதையும் நடக்கலை. ஆனால் அந்த காட்டு தலைவன் வந்து சாப்பாடுக்கு கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் கையில் முட்டையையும் கொஞ்சம் கோழியையும் வாரத்துக்கு ரெண்டு முறை கொடுத்து விடுவார், சாப்பிடுவாங்க. திடீர்னு மலேரியாவில் தாக்கப்பட்டார்கள். ஸ்வியாஃப்ளட்டு நிறமாச கர்ப்பிணியாக இருந்தார்கள். ஆனால் ஊழியம் செய்கிறது ஆகும், எப்படியாவது ஜனங்கள் கர்த்தர் அறியணுண்டு. எல்லா வாசலும் அடைக்கப்பட்டது, ஆனால் ஆண்டவரை நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க. அந்த சமயத்தில் இந்த சின்ன பையன் தான் வாரத்துக்கு ரெண்டு முறை வர்றான், இந்த ரெண்டு இந்த சின்ன பையன்கிட்ட எப்படியா சுவிசேஷம் சொல்லணுன்ட்டு ஸ்வியாஃப்ளட்டு ஒரு நாலு அடி தான் உயர இருப்பாங்க. அவங்க கூட சின்ன பையன் போது சின்ன பிள்ளை மாதிரி விளையாண்டு விளையாண்டு அவனை இயேசுவை பற்றி சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்டான், சுவிசேஷம் அறிந்து கொண்டான், கர்த்தருக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுத்தான், கர்த்தருக்காக வாழ ஆரம்பித்தான், பாட ஆரம்பித்தான், துதிக்க ஆரம்பித்தான், ஓடிச்சு வாழ்க்கை. அந்த எரிக்சனும் அவன் மனைவியும் மலேரியா தாக்கப்பட்டதுனால நாங்கள் போகிறோன்னு கீழே போயிட்டாங்க. டேவிட்டும் ஸ்வியாஃப்ளட்டும் இருந்தார்கள். மலேரியா தாக்கம், நிறமாச கர்ப்பிணி, பிரசவ நேரம் வந்தபோது அந்த காட்டு தலைவன் ஒரு செவிலி தாயை அனுப்பி வைத்தான். அவர் பிரசவம் பார்த்தாங்க. ஒரு பெண் குழந்தை பிறந்தது. எயின் அப்படின்னு ஒரு பெயர் வைத்தார், எயின். 17 நாள் ஸ்வியாஃப்ளட் நல்லராக இருந்தார்கள். 17வது நாள் மறித்து போனார்கள். டேவிட் விரக்தி அடைந்தார், பிள்ளையை தூக்கினார், குழியை தோண்டினார், ஸ்வியாஃப்ளட்டம் அடக்கம் பண்ணினார். கீழே வந்து எரிக்சன் கையில் எயினை கொடுத்துட்டு, இந்த இயேசு எல்லாத்தையும் எடுத்துட்டார், என் வாழ்க்கையவே முடிச்சிட்டார், இயேசு எனக்கு தெய்வம் அல்லன்னு இயேசுவை மறுதளித்துட்டு டேவிட் புறப்பட்டு போயிட்டார். எரிக்சன் மனைவி மலேரியானால் தாக்கப்பட்டதுனால 10வது மாதத்தில் எரிக்சன் மறித்தார். 11வது மாதத்தில் அவர் மனைவி மறித்தார். எயின் மீண்டும் அனாதையாக்கப்பட்டார். அமெரிக்க மிஷினரி கையில் எயின் போனார், வளர்ந்தால் அமெரிக்கா கொண்டு போனார்கள். ஸ்வீடன் பெயர் எயின், அதனால அவளுக்கு ஆகி என்று பெயரை மாற்றி அமெரிக்கா கொண்டு போனார். வளர்ந்தால், பெரியவளானால், வேத கலாசாலைக்கு போனால், படித்தால், கர்த்தரை ஏற்றுக்கொண்டால், கர்த்தருக்காக வாழ ஆரம்பித்தால், அதே வேத கலாசாலையில் ஊழியை செய்து கொண்டிருந்த தேவ்ஹல்ஸ் என்கிற ஒரு தேவ மனிதரை திருமணம் முடித்தார். ஒரு ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை பிறந்தது. நல்ல வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. அவள் குடியிருந்த அமெரிக்காவில் அநேக ஸ்வீடன்ஸ் பீப்புள்ஸ் ரொம்ப பேர் வந்திருந்ததுனால, ரொம்ப பேர் வந்திருக்காங்களேன்னு பார்த்துட்டு ஒரு நாள் அப்படி நடந்து போயிட்டுருக்கும்போது வீட்டு வாசலில் போஸ்ட் பாக்ஸில் ஒரு செய்தி பத்திரிகை, அதை எடுத்தால் ஸ்வீடன் மொழியில் இருந்தது. அதை திருப்பி வாசிக்க பார்க்குறாள், வாசிக்க முடியலை. படம் பார்த்தாள். படம் பார்த்து கொண்டிருக்கும்போது ஒரு படம் காண்கிறது, ஒரு கல்லறை, வெள்ளை கலரில் ஒரு சிலுவை அடையாளம், அதில் ஸ்வியாஃப்ளட் என்கிற போடப்பட்டிருக்கிறது. எயின்க்கு தெரியும், ஆகிக்கு தெரியும், எங்கள் அம்மா தான் ஸ்வியாஃப்ளட் என்பதை. அதை பார்த்தபோது கண்ணீர் விட்டு அழுதா, கல்லறையில் சிலுவையா? ஆச்சரியப்பட்டு நேராக வேத கலாசாலைக்கு ஓடினா. ஸ்வீடன் மொழி தெரிந்த ஒரு ஆசிரியர் கையில் வாசிக்க சொன்னார். அவங்க வாசித்தார்கள். அந்த பட்டணத்தில், அந்த காட்டு பகுதியில் ஒரு சிறு பையன் இயேசுவை ஏற்றுக்கொண்டானா, அவன் நிமித்தம், ஸ்வியாஃப்ளட்டின் நிமித்தம் அந்த சிறு பையன் ஏற்றுக்கொண்டான். அவன் 600 பேரை கிறிஸ்துவுக்குள்ளே மாற்றி கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறான்ற ஒரு ஸ்டோரியை அதில் போட்டிருக்கான். ஆகிக்கு ஒரே சந்தோஷம். நாட்கள் உருண்டோடியது. 25வது வருஷ திருமண அவர்கள் நாள் வந்தபோது 2 டிக்கெட்டு ஸ்வியாஃப்ளட் ஸ்வீடனுக்கு போகிறதற்கு கொடுத்தார்கள். உடனே ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக போனார்கள். எங்கள் அப்பா உயிரோடு இருக்காரான்னு பார்க்க போனான். பார்த்து கண்டுபிடிச்சா, டேவிட்டை பார்த்தா, டேவிட் வீட்டில் வாசலில் ஒரு பெரிய போர்டு இருக்கிறது. என்னை பற்றியோ, என் பெயரை பற்றியோ, என்னை ஏமாற்றின தெய்வத்தை பற்றியோ இந்த வீட்டில் யாரும் பேசக்கூடாதுங்கிற போர்டு. அதை பார்த்துட்டே உள்ளே போனால் ஆகி, உள்ளே போனால் குடி வெறி களியாட்டு போல் வீடு ஃபுல்லாக அசிங்கமும் பாட்டலுமாக இருந்தது. படுத்து கிடந்திருந்தார் டேவிட். திருமணம் முடிந்து 4 பிள்ளைகளோடு இருக்கிறார் அந்த வீட்டில். அப்பொழுது பார்த்து அப்பா அப்படின்னு கூப்பிட்டபோது டேடின்னு அவரே அறியாமல் ஏயின் அப்படின்றார். உங்கள் அம்மாவை என்றிருந்து பிரித்தார், உன்னை என்றிருந்து பிரித்தார், இந்த தெய்வம் வேண்டாம் அப்படி சொன்னார். இல்லைப்பா, நீங்கள் ஒரு சின்ன பையனுக்கு அம்மா சுவிசேஷம் சொன்னது நிமித்தம்
இங்கே அநேக 600 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் சொன்னபோது டேவிட் மனம் மாறினார், மீண்டும் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துக்குள்ளே வந்தார். 1.5 மாதத்தில் ஆகி திரும்பி போனார். 2வது மாதத்தில் டேவிட் கிறிஸ்துக்குள்ளே மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார். நாட்கள் போகிறது, ஸ்வியா ஃபிளட்டு மறித்ததெல்லாம் எல்லாம் பெரிய மயங்கரமாக இருக்குது. அந்த காங்கோவில் ஜயிர், இப்பொழுது ஜயிர்னு இருக்கிறது. அங்கேருந்து ஒரு ஜென்ரல் செக்ரட்டரி, நேஷனல் சர்ச்சுடைய ஜென்ரல் செக்ரட்டரி, ஒரு தேவ மனிதர் வருகிறார். 110,000 விசுவாசிகளை உடைய ஒரு கர்த்தருடைய தாசன். அவங்க கல்லூரி வேத கலாசாலைகள் பிரசங்கம் பண்ண வரார். சபையை எப்படி உருவாக்கணும், லீடர்ஷிப் எப்படி உருவாக்கணும், சுவிசேஷம் எப்படி சொல்லணும்னு சொல்லி ஸ்டேஜில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறார். ஆகி அழுகிறாள். அவங்க அம்மாவை பற்றி சொல்லும்போது, ஜயிரை பற்றி, காங்கோவை பற்றி சொல்லும்போது அழுகிறாள். அந்த கூட்டத்து நடுவில் ஏறி ஓடி போய் அந்த ஐயா கையை பிடிச்சி, அந்த பிரதர் கையை பிடிச்சி, 110,000 விசுவாசிகள் அந்த தேசத்தில் வந்திருக்காங்களா, உங்களுக்கு சிவியா ஃப்ளட்டை தெரியுமா, ஜே வீட்டை தெரியுமான்னு கேட்டபோது அந்த தேவ மனிதர் சொன்னார், உங்கள் அம்மாவுடைய முதல் கனியாகி அந்த சிறு பையனை நான் தான் என்று சொன்னார். அந்த சிறு பையனை நான் தான். நீங்கள் ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொன்னாலும் ஆழமரத்தை போல கத்தர் விளைய பண்ணுகிறவர், ஒரு நாளும் வீணாய் போறதில்லை. முழங்கால் படிடுவோம். விசுவாசியே நினைத்து பா, நிலைப்பவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற அறுப்பு மிகுதியாலோ இல்லை, வெறுப்பில் அலையும் அந்த மிகுதி, நீனைத்து புலம்பி அழைந்து தேடி, நீ பெற்றாளின்றே மகிழுவாயன்றே. இயேசுவுக்காக ஏதாவது செய்வீங்களா? இயேசுவுக்காக ஏதாவது செய்வீங்களா? இயேசப்பாவுக்காக நான் ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மாவுக்காவது சுவிசேஷம் சொல்லுவேன். எத்தனை பேர் இப்படி ஒப்பு கொடுக்குறீங்க? இவ்வளவு நாள் வீண் பண்ணிட்டேன் பிரதர், இனி அது நான் பண்ண மாட்டேன், இன்னைக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா கையை உயர்த்தி கையை உயர்த்தி கையை உயர்த்தி ஏசாமி வந்தா கணக்கு கேட்பாரு, என்ன செய்வீங்க? யூதா பென்யமீனுக்காக சொல்றான், நான் குற்றவாளி ஆவேன், நான் மன்றாடுகிறேன், நான் அடிமை, நான் அவனுக்கு பதிலாக நான் உத்தரவாதம், நான் வெறுங்கையா எங்க அப்பாட்ட எப்படி போவேன், இந்த தீங்கை எப்படி காண்பேன், எவ்வளவு அழுகிறான். என்ன செய்வீங்க? ஏசாமி வந்தா வெறுங்கையா போவீங்களா பிரதர் சிஸ்டர்? கத்தர் கணக்கு கேட்பாரு. நான் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு கத்தருக்கு ஊழியம் செய்வேன் சொல்றேன், கை வைத்துங்களேன். நல்லா நல்லா வருகை நாள் சமீபமே, வல்லமை தேவன் வெளிப்படவே, பூமி அழியும் பூதலம் எரியும், சேர்த்திட்ட பொக்கிஷம் யாருக்கு சேரும். பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.